வெல்கம் டு ஈசி பார்மகாலஜி. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது இம்பார்ட்டன்ட் மெடிக்கல் டெர்மினாலஜி சஃபிக்ஸ். கோலிலித்தியாசிஸ், இதுக்கான அர்த்தம் என்ன? ஒரு டிஃபிகல்ட்டான மெடிக்கல் டெர்மினாலஜி இருக்குன்னா அதோடைய அர்த்தத்தை ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த வேர்டை சின்ன சின்னதா ஸ்பிளிட் பண்ணிக்கணும். இப்ப கோலிலித்தியாசிஸ கோலிலித்தியாசிஸ் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஸோ நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லயே நான் உங்களுக்கு ப்ரிஃபிக்ஸஸ்க்கான அர்த்தங்கள் சொல்லியிருந்தேன். கோலி அப்படின்னா என்ன அர்த்தம்னா கேல் ஆர் பைல் அப்படின்னு அர்த்தம். லித் அப்படின்னா ஸ்டோன். அயசிஸ் அப்படின்றது அப்நார்மல் கண்டிஷன். முதல் வார்த்தை நம்ம என்ன சொல்றோம், ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதோட ப்ரீவியஸ் வீடியோல போட்டிருக்கேன், பார்க்காதவங்க என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், நீங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சஃபிக்ஸ் அப்படின்ற கூடிய என்டிங் வேர்ட்ஸ், அதை நம்ம பார்க்கலாம். ஏன்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய சில சஃபிக்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ஜிசியா. ஆல்ஜிசியானா டு ஃபீல் பெயின், வலியை உணர்றது. ஓகே, ஸோ அனால்ஜிசியா, அனால்ஜிசியானா ஆப்சன்ஸ் ஆஃப் பெயின், அதாவது வித்தவுட் பெயின். ஸோ நம்ம பெயினை பார்க்கக்கூடிய எல்லா மெடிசனையும் நம்ம என்ன சொல்லுவோம், அனால்ஜிசிக்ஸ் ட்ரக்ஸ் மெடிசன் அப்படின்னு சொல்றோம். என்டிங் வித் ஏஎஸ்ல முடிஞ்சிச்சுன்னா அது எல்லாமே என்சைம்ஸ் நேம் தான், கேட்டலேஸ், ஆஸ்டியல் கொரோனேஸ்ட்ரேஸ், ப்ரோட்டியேஸ். ஸோ இந்த மாதிரி ஏஸ்ல முடிகிறது எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா என்சைம்ஸ் நேம்ஸ் தான். அடுத்து பீல வந்து பார்த்தோம்னா பிளாஸ்ட் அப்படின்றது. பிளாஸ்ட் அப்படின்ற வேர்டுக்கான மீனிங் இம்மெச்சூர், எரித்ரோ பிளாஸ்ட். ஸோ உங்களுக்கு ரெட் பிளட் செல்ஸ்லாம் எப்படி இருக்கு, இம்மெச்சூர் ஸ்டேஜில் இருக்கு அப்படின்ற டெர்மினாலஜி ஆகும். சி சில வந்து பார்த்தீங்கன்னா கேப்னோ. கேப்னோ அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு. இப்ப பாருங்க ஹைப்பர் கேப்னியா, நீங்க அப்படியே ஸ்பிளிட் பண்ணியே படிங்க. ஹைப்பர், ஹைப்பர்னா ஜாஸ்தியா இருக்குது. கேப் என்னது, கார்பன் டை ஆக்சைடு நியா உங்களுடைய பிளட்ல. சோ பிளட்ல கார்பன் டை ஆக்சைடு அளவுக்கு அதிகமா இருக்கிறது. ஓகே, அடுத்து கிளாசஸ். கிளாசஸ் மீன்ஸ் பிரேக்கிங். ஆஸ்டியோ கிளாசஸ் ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. ஆஸ்டியோ அப்படின்னா என்னது, போன். கிளாசஸ்னா பிரேக்கிங், போன் பிரேக்கிங். போனை ஏன் பிரேக் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலவங்களுக்கு வந்து போன் டிஃபார்மிட்டிஸ் இருக்கும். போன்ல வந்து சில மால் ஃபங்க்ஷன் ஆகி டிஃபார்மிட்டிஸ் இருக்கும், மால் ஃபார்மேஷனா இருக்கும். ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கரெக்ட் பண்றதுக்காக. ஸோ அந்த இடத்த வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பிரேக் பண்ணிட்டு அந்த போனை அவங்களுக்கு வந்து ஒரு பிளேட்டோ மற்றபடி ராடோ ஏதோ வச்சு சரி பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதனால அவங்களுக்கு பிரேக்கிங் த போன் பார்ட். அடுத்து சைடல். சைடல்னா கில்லிங், பாக்டீரியசைடல். ஸோ பாக்டீரியாவோட க்ரோத்துக்கு கில் பண்றது, டெஸ்ட்ராய் பண்ற ட்ரக்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்றோம், பாக்டீரியசைடல் அப்படின்னு சொல்றோம். சைட், சைட்ன்றது வந்து ப்ரிஃபிக்ஸாகவும் வரும் சஃபிக்ஸாகவும் வரும். சைட் வந்து ப்ரிஃபிக்ஸ்ல நம்ம என்ன படிச்சோம், சைட்டாலஜி. இதை வந்து நம்ம வந்து சஃபிக்ஸ்ல பார்க்கறது லியூகோசைட். என்டிங்ல சைட் சைட் வருது பாருங்க, மோனோசைட், ஹெப்படோசைட். ஹெப்படோனா என்னது, லிவர். ஸோ லிவர் செல்ஸ் தான் ஹெப்படோசைட். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தான், பட் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. எக்டாசிஸ். எக்டாசிஸ் மீன்ஸ் டைலட்டேஷன். டைலட்டேஷன் அதாவது பெர்மனண்டா உங்களுக்கு என்ன ஆகுது, நல்லா விரிஞ்சிருது. பிராங்கி எக்டாசிஸ் நல்லா ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. எக்டாசிஸ் இருக்கு, பிராங்கி. பிராங்கினா உங்களோட பிராங்கியல் டியூப். ஸோ பிராங்கியல் டியூப் என்னாச்சு, பர்மனண்டா டைலட்டேஷன் விரிவாயிடுச்சு. ஸோ பர்மனண்டா விரிவடைஞ்சிருதுன்றது நல்ல விஷயமானு கேட்டால் இல்லை, பிகாஸ் உங்களுக்கு ஈஸியாக இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் உள்ள கிருமி எல்லாம் உள்ள போய் அங்கே வசிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, இட் காசஸ் இன்ஃபெக்ஷன் டு த லங். எக்டாசிஸ் மீன்ஸ் டைலட்டேஷன். அடுத்து எக்டமி. எக்டமி என்ன அர்த்தம்னா ஒரு ப்ரொசீஜர் பண்ணி ஒரு பர்டிகுலர் பார்ட்டை உங்க உடம்புல இருந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. மாஸ்டெக்டமி, டான்சிலெக்டமி. ஸோ உங்க பிரெஸ்ட் போர்ஷன் எடுத்துட்டாங்க, உங்களுக்கு டான்சிலெக்ட் சடிக்கடி தொண்டை கட்டிட்டே இருக்கு, டான்சில்ஸ் வந்து இதுவாயிடுச்சு இல்ல, இன்ஃபிளமேஷன் ஆயிடுச்சு இல்ல, ஸோ அந்த போர்ஷனை கட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ அப்பண்டெக்டமி, அப்பண்டிசைட்டிஸ் வந்துருச்சு இல்ல, ஸோ அப்ப அப்பண்டிக்ஸே எடுத்துறாங்க. ஸோ தட் இஸ் யுவர் அப்பண்டெக்டமி. ஸோ எக்டமி மீன்ஸ் ரிமூவல். அடுத்து நாசஸ், நாலேஜ், டயக்னோசிஸ். ஒரு விஷயத்தை பத்தி கம்ப்ளீட்டா, ஒரு டிசீஸ் பத்தி அவங்களுக்கு கம்ப்ளீட் நாலேஜ் இருக்குதா, டயக்னோசிஸ். அதுவே ப்ரொக்னோசிஸ். ப்ரொக்னோசிஸ் சொல்லும் போது ஒரு பர்டிகுலர் ஒரு டிசீஸ் எந்தெந்த ஸ்டேஜ்ல எப்படிலாம் டெவலப் ஆகுது, ஸோ அதை பத்தி ஒரு எக்ஸ்பெக்டடா இருக்கக்கூடிய ஒரு நாலேஜ் தான் நம்ம என்ன சொல்றோம், ப்ரொக்னோசிஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து கிராம். கிராம், கிராஃப், இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் ரெக்கார்ட், ஒரு பிக்சர் மாதிரி. இப்போ ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, எக்ஸ்ரே பிலிம் வீட்டில் வச்சிருக்கீங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்க விஷயம் தான்.
ஆஞ்சியோகிராம் அப்படின்றாங்க. ஆஞ்சியோ அப்படின்னாலே பிளட் வெசல் அப்படின்னு அர்த்தம். எப்படி எக்ஸ்ரேல வந்து பாத்தீங்கன்னா போன் எக்ஸ்ரே எடுத்து உங்களுடைய செஸ்ட் எக்ஸ்ரே உங்களுக்கு எலும்பெல்லாம் எக்ஸ்ரே எடுக்கிறாங்களோ அதே மாதிரி உங்களுடைய பிளட் வெசல் எடுக்கும் போது அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் ஆஞ்சியோகிராம். அந்த மாதிரி உங்களோட பிளட் வெசல பிக்சர் எடுக்கிறதா வி ஆர் காலிங் ஆஞ்சியோகிராம். ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ற ப்ராசஸ் நம்ம என்ன சொல்றோம் ஆஞ்சியோகிராஃபி. இந்த டிஃபரன்ஸ் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஆஞ்சியோகிராம் அப்படின்றது அவங்க கையில கொடுக்கக்கூடிய ஒரு பிக்சர், அதை பண்றாங்க அந்த ப்ராசஸ் என்ன சொல்றோம் ஆஞ்சியோகிராஃபி. நெக்ஸ்ட் ஐ, ஐல வந்து பாத்தீங்கன்னா அயாசிஸ். நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்ததே கோலி லித்தியாசிஸ். ஸோ அயாசிஸ் மீன்ஸ் இட்ஸ் அ பேத்தாலஜிக்கல் கண்டிஷன். கேண்டிடியாசிஸ் ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான் நம்ம என்ன சொல்றோம் கேண்டிடியாசிஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஐடிஸ், ஐடிஸ்னா இன்ஃபிளமேஷன். இது நம்ம ரொம்ப பரவலாக யூஸ் பண்ற வேர்டு இந்த இன்ஃபிளமேஷன் வேர்டு. ஆர்த்ரைட்டிஸ் உங்க ஜாயிண்ட்ல இன்ஃபிளமேஷன் ஆயிடுச்சு. ஜிஞ்சிவைட்டிஸ் உங்களுடைய கம்ல இன்ஃபிளமேஷன் ஆயிடுச்சு. இப்போ உங்களுடைய பார்த்த மாதிரி டான்சிலைட்டிஸ், அடிக்கடி சொல்லுவோம்ல தொண்டையில் புண்ணு வந்துச்சு டான்சிலைட்டிஸ். அப்போ டான்சிலைட்டிஸ்னா அவங்க டான்சில்ல இன்ஃப்ளமேஷன் ஆயிடுச்சு டான்சிலைட்டிஸ். ஓகே, அர்சிசம் டிசீஸ் கண்டிஷன், டுவார்ஃபிசம் அப்படி முடிக்கிறோம்ல. ஸோ இட்ஸ் மீன் சம் டிசீஸ் கண்டிஷன். அடுத்து இயல், இயல்ல வந்து பார்த்தீங்கன்னா லைசிஸ் சொல்லலாம். லைசிஸ்னா ஜென்ரலாக செப்பரேட், பிரேக் டவுன், டிஸ்ட்ராய் ஆகிறது தான் நம்ம என்ன சொல்றோம் லைசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஹீமோலைசிஸ், ஸோ உங்களுக்கு ஹீமோசைட் லைசிஸ் பிரேக் டவுன் ஆகுது. ஹைட்ரோலைசிஸ் பிரேக் டவுன் ஆஃப் வாட்டர் மாலிகூல். ஓகே, இதைத்தான் நம்ம வி ஆர் காலிங் இஸ் லைசிஸ். தட் மீன்ஸ் பிரேக் டவுன் ஆர் டிஸ்ட்ரக்ஷன். லித், லித் வந்து உங்களுக்கு எல்லாம் காமனாக தெரிஞ்சு, லித்னா ஸ்டோன். ஓகே, ஸோ லித் மீன்ஸ் ஸ்டோன். அடுத்த சஃபிக்ஸ் வந்து எம்ல வந்து என்ன பார்க்கலாம்னா மலேசியா. மலேசியானா சாஃப்ட்னஸ். ஆஸ்ட்ரியோ மலேசியா, ஆஸ்ட்ரியோ மலேசியானா ஆஸ்ட்ரியோனா போன். ஸோ போன் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிடுது. ஸோ விட்டமின் டி டிஃபிஷியன்சி, விட்டமின் டி வெயிலே நீங்கள் போனா உங்க போன் வீக்னஸ் வந்துடும். ஸோ அதனால ஆகுது உங்களுக்கு ரொம்ப சாஃப்ட் ஆயிடுது, அதனால உங்களுக்கு சாஃப்ட்னஸ் ஆஃப் த போன் ஹேப்பனிங். அடுத்து மெகாலி, மெகாலின்னா அப்நார்மல் என்லார்ஜ்மெண்ட். சாதாரணமாக ரொம்ப பெருசாயிடுது பார்த்தீங்களா, அதுதான் வி ஆர் காலிங் அஸ் மெகாலி. இப்போ ஹார்ட் பெருசாயிடுச்சுன்னா கார்டியோ மெகாலி, ஹெப்பட்டோ மெகாலினா உங்களோட லிவர் பெருசாயிடுச்சு. ஸோ ஒரு வேர்டை ஸ்பிளிட் பண்ணி ஸ்பிளிட் பண்ணி படிக்க. அடுத்து மீட்டர், மீட்டர்னா இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு மெஷர். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் நம்ம என்ன பண்ணுறோம் மெஷர் பண்ணுறோம்ல. ஸோ தெர்மோமீட்டர் உங்களுடைய டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறோம், ஸ்பிக்மோ பேனோமீட்டர் ஸோ உங்களோட பிபியை மெஷர் பண்ணுறோம். ஸோ விஆர் யூஸிங் ஒன் இன்ஸ்ட்ருமெண்ட் டு மெஷர் திங்ஸ், அதை தான் விஆர் காலிங் மீட்டர் அப்படின்ற ஒரு சஃபிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அதை கூப்பிடுறோம். அடுத்து ஓ, ஓல வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்மியா. வேர்டு எண்டிங் வித் ஆஸ்மியா வந்துச்சுனாலே ஸ்மெல், சம்திங் ஸ்மெல்லோடது. அண்ட் ஆஸ்மியா ஸ்பெல் பண்ணிக்கோங்க, அனாஸ்மியா. ஸோ ஆன்னா வித்தவுட் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு லாஸ் ஆஃப் ஸ்மெல், ஸ்மெல்லே தெரியல அப்படின்றோம், அதுதான் என்ன சொல்றோம் அனாஸ்மியா. ஓசிஸ், அப்நார்மல் கண்டிஷன். த்ராம்போசிஸ், த்ராம்போசிஸ்னா பிளட் கிளாட். ஸோ உங்க ரத்த குழாயில ஒரு ரத்த பிளட் கிளாட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ பிளட் கிளாட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், ரத்தம் உங்களுக்கு ஒழுங்காக ஃப்ளோ ஆகுமா இல்லை. ஓகே, ஸோ அது நார்மலான விஷயமா இல்லை, ஸோ அப்நார்மல் கண்டிஷன். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம் த்ராம்போசிஸ், ஓசிஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஓமா மீன்ஸ் டியூமர், சார்கோமா. ஓகே, இட்ஸ் அ கனெக்டிவ் டிஷ்யூஸ்ல வரக்கூடிய ஒரு டியூமர் தான் சார்கோமா அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஆட்டமி, ஆட்டமினா கட்டிங். ஒரு சர்ஜரி பண்றாங்க, ஒரு இடத்த கட் பண்றாங்கல்ல, இன்செஷன் பண்றாங்கல்ல, அதுதான் நம்ம என்ன சொல்றோம் ஆட்டமி அப்படின்னு சொல்றோம். கேஸ்ட்ரோ ஆஸ்டமி, ஆஸ்டமி மீன்ஸ் கிரியேட்டிங் அண்ட் ஓப்பனிங் இன் த பாடி. நம்ம உடம்புல ஒரு புதுசா ஒரு ஓப்பனிங் கிரியேட் பண்றாங்க. கொலாஸ்டமி, இப்போ கொலாஸ்டமியில கோலான்ல ஏதோ ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, அதனால என்ன பண்றாங்க, ஸோ உங்களுக்கு ஒரு ஓப்பனிங் மாதிரி கிரியேட் பண்ணி விடுறாங்க. ஓகே, ஸோ நம்ம டைஜஸ்ட் நம்ம சாப்பிட்ற பொருள் என்ன ஆகுது, ஸோ அந்த பேக் அந்த கொலாஸ்டமி ஓப்பனிங் வழியே ஒரு பேக் வச்சுட்டாங்கன்னா அந்த கொலாஸ்டமி பேக் வழியே வெளியே வந்துடும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் டு ரெக்டம் நம்ம என்ன பண்றாங்க ஒரு பேக் வைக்கிறாங்க. ஸோ தட் இஸ் கொலாஸ்டமி இஸ் த ஓப்பனிங் இன் த பாடி. அவங்க கிரியேட் பண்றாங்களா ஒரு ஓப்பனிங் புதுசா, அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் ஆஸ்டமி அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பி, பியில பீனியா. பீனியானா டிஃபிஷியன்சி, ஆஸ்டியோபீனியா, உங்களுடைய போன் செல்ஸ் வந்து கம்மியா இருக்கு. பெப்சியா, பெப்சியா மீன்ஸ் ரிலேட்டட் டு டைஜஷன். ஸோ உங்களுக்கு டைஜஷன் ஜீரணம் ஆகிறது அப்படின்றது கொஞ்சம் அப்நார்மலா இருக்கு. அது அதாவது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு டிஃபிகல்ட் மீன்ஸ் உங்களுக்கு பெயின்ஃபுல்லா இருக்கு. ஸோ அதை நம்ம என்ன சொல்றோம் டிஸ்பெப்சியா அப்படின்னு சொல்றோம். ஃபேஜியா மீன்ஸ் ஈட்டிங் ஆர் ஸ்வாலோயிங். ஸோ நம்ம முழுங்கும் போது கஷ்டப்படுறோம் பார்த்தீங்க சிலவங்களுக்கு. ஸோ அதில் சம் டிஃபிகல்ட்டி இருந்துச்சுன்னா வி ஆர் காலிங் இட் அஸ் டிஸ்ஃபேஜியா. ஃபோபியா அப்படின்னா ஃபியர்னு அர்த்தம்.
ஃபோட்டோஃபோபியா. ஸோ ஒருத்தவங்க லைட்டை பார்த்து பயப்படுறதுன்னு சொல்கிறோம் ஃபோட்டோஃபோபியா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான உயரத்தை பார்த்து பயப்படுவாங்க. ஸோ ஃபோபியானாலே ஃபியர். ஸோ எந்த வேர்ட் எண்டிங் வித் ஃபோபியானா அப்படின்னு அர்த்தம் சம்திங் ரிலேட்டட் டு ஃபியர் அப்படின்னு அர்த்தம். அடுத்து டோசிஸ். டோசிஸ்னா ஃபாலிங் ஆர் ட்ரூப்பிங். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றா பிளிஃபர்டோசிஸ். ஸோ பிளிஃபர்னா உங்களை என்ன ஆகுதுன்னா உங்களோட அப்பர் ஐலிட் இருக்குல்ல, கண்ணோட மேல் இது இருக்குல்ல இமை, இமை என்ன பண்ணும் மேல நமக்கு தூங்குதே இறக்குது இல்ல. சிலவங்களுக்கு என்ன ஆகும்னா ட்ரூப்பிங், கீழே இறங்கின மாதிரியே இருக்கும். அவங்க எப்ப பார்த்தாலும் கீழே ஒரு கண்ணு மட்டும் என்ன ஆகும், சம்டைம்ஸ் ஒரே ஒரு சைட்ல இருக்கும். ஸோ கண்ணு வந்து எப்பவுமே கண்ணியுமே மூடின மாதிரியே இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஃபாலிங் ட்ரூப்பிங், ட்ரூப்பிங் ஆஃப் ஐலிட்ஸ். ஓகே, பிளிஃபர்டோசிஸ். அடுத்து பிரைசிஸ்னா என்ன இருக்குனா ஸ்பிட்டிங். ஹிமப்டிசிஸ்னா என்ன ஆகும், அவங்க வாந்தி எடுக்கிறதுல என்ன ஆகுது பிளட் வருது. ஸோ எச்சு துப்பும் போது என்ன ஆகுது அவங்களுக்கு பிளட் அது கூட சேர்ந்து வருது. அடுத்து பிளாஸ்டி, சர்ஜிக்கல் ரிப்பேர், ஆன்ஜியோ பிளாஸ்டி. ஆன்ஜியோ மீன்ஸ் பிளட் வெசல்ஸ். ஸோ பிளாஸ்டினா அங்கே பண்ணக்கூடிய ஒரு சர்ஜிக்கல் ரிப்பேர் ப்ரொசீஜர். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னால ஆன்ஜியோகிராம், உங்களுக்கு வந்து பிளட் வெசல்ஸை பார்க்குறாங்க. ஸோ அது ஏதோ ஒரு பிளாக் இருக்கு, ஸோ அதை சர்ஜரி பண்ணி ரிப்பேர் பண்ணுறாங்கல்ல, அந்த ப்ரொசீஜர் தான் வி ஆர் காலிங் ஆன்ஜியோ பிளாஸ்டி. அடுத்து பிராண்டியல். பிராண்டியல்னா மீல். ஸோ சுகர் பேஷண்ட்ஸ்லாம் டெஸ்ட் எடுப்பாங்க பாருங்க, ப்ரீ பிராண்டியல், போஸ்ட் பிராண்டியல். ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி, பிஃபோர் மீல், ஆஃப்டர் மீல். ஸோ அதை தான் வி ஆர் காலிங் பிராண்டியல் மீன்ஸ் மீல். அடுத்து பாய்சஸ். பாய்சஸ் மீன்ஸ் ஃபார்மேஷன். இப்போ எரித்ரோ பாய்சஸ் அப்படின்னா உங்களுடைய ரெட் பிளட் செல்ஸ் வந்து சிந்தசிஸ் ஆகுது போன் மேரோவில், அதுதான் பாய்சஸ் மீன்ஸ் சிந்தசிஸ் சாரி ஃபார்மேஷன். அடுத்து ஃபோனோ. ஃபோனோ மீன் வாய்ஸ். டிஸ்ஃபோனியா. டிஸ்ஃபோனியானு பார்த்தீங்கன்னா சம் இம்பேர்மெண்ட் இன் வாய்ஸ். ஸோ அவங்க பேசுறதுல ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இம்பேர்மெண்ட் இருக்கு, கிரீன் ஹார்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ் வருது இல்ல, ஸோ அந்த மாதிரி இது இருக்கிறது தான் வந்து டிஸ்ஃபோனியா. அடுத்து பிளியா மீன்ஸ் பிரீத்திங். ஆப்னியா. ஆப்டினா திடீர்னு ஒரு நிமிஷம் மூச்சு விட முடியாமல் போயிடுது. ஓகே, அடுத்து டிஸ்பினியா டிஃபிகல்ட்டியாக இருக்கு. அடுத்து டாக்பினியா ரொம்ப வேக வேகமாக மூச்சு விடுது. ஸோ அது எல்லாமே ரிலேட்டட் டு பிரீத்திங். பினியானாலே இட்ஸ் ரிலேட்டட் டு பிரீத்திங். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர். ஆர்ல வந்து ரேஷ், ராபிட் ஃப்ளோ ஆஃப் பிளட். ஸோ வேகமாக ரத்தம் ஃப்ளோ ஆகிறதா நம்ம என்ன சொல்கிறோம், ஹெமரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து ரியா அப்படின்னா ஃப்ளோயிங் டிஸ்சார்ஜ். ஸோ டயரியா. டயரியான்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு என்ன ஆகுது, டிஸ்சார்ஜ் வந்துட்டே இருக்கு, லூஸ் மோஷன் ஆகிட்டே இருக்கணும்னு சொல்லுவோம் டயரியா அப்படி ஆகிட்டே இருக்குன்னு சொல்லுவோம். அடுத்து ரயனோ ரியா. இப்போ பாருங்க, இந்த ரயனோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ப்ரிஃபிக்ஸ். ரயனோ அப்படின்னாலே உங்களுடைய நோஸ். ஓகே, ரியா நான் சொன்னேன் டிஸ்சார்ஜ். மூக்குலேருந்து என்ன வரும், த டிஸ்சார்ஜ், த நேசல் மியூக்கஸ் ஃப்ளூயிட். நேசல் மூக்கில் இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் ஃப்ளூயிட் வெளில வருது இல்ல, அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், ரயனூரியா. அதிகமா வந்துகிட்டே இருக்கு பாருங்களா, ஃப்ளோ ஆயிட்டே இருக்குல்ல, அதுதான் நம்ம ரயனூரியா, ரனி நோஸ் அப்படி சொல்றோம்ல, அதுதான் ரயனூரியா. அடுத்து ராஃபி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூச்சர். ஸோ உங்க ஹெர்னியால வந்து போடுற சூச்சர் தான் சொல்றோம், ஹெர்னியோ ராஃபி அப்படின்னு சொல்றோம். அடுத்து எஸ். எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாசிஸ். ஸ்டாசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டு ஸ்டாப். ஹீமோஸ்டாசிஸ் ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போறவைய பிளட் அந்த மாதிரி பண்ணுது, ஸ்டாப் பண்ணுது, ஹீமோஸ்டாசிஸ். ஸ்க்ளரோசிஸ் மீன்ஸ் ஹார்ட்னஸ். ஆத்ரோஸ்க்ளரோசிஸ். ஆத்ரோ மீன்ஸ் ஃபேட். ஃபேட் அப்படியே உங்களுக்கு என்னாச்சு, ஒரு ஹார்ட் ஆயிடுச்சு அந்த இடத்துல. ஸ்டீனோசிஸ் மீன்ஸ் நேரோயிங். ஸோ அயோட்டிக் ஸ்டீனோசிஸ் அப்படின்னா அயோட்டிக்னா அந்த உங்க அயோட்டால ஒரு அந்த பாத் என்ன ஆயிடுச்சு, குறுக்கலா ஆயிடுச்சு, அப்புறம் ரத்தம் போகுமா போகாது, நேரோயிங் ஆயிடுச்சுன்னா. ஸ்டீனோசிஸ் ஆயிடுச்சுன்னா அர்த்தம் பிளட் ஃப்ளோ குறையுது அந்த இடத்துல அப்படின்னு அர்த்தம். ஸ்கோப் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் வியூ. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நம்ம பார்க்கறது தான் நம்ம என்ன சொல்றோம், ஸ்டெத்தோஸ்கோப். ஓகே, ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு நம்ம என்ன பாக்குறாங்க, உங்களுடைய ஏதாவது உங்களுக்கு கோல்டு இருக்கா என்ன, உங்களோட ஹார்ட் பீட் எப்படி இருக்கு எல்லாம் பாக்குறாங்களா, ஸ்டெத்தோஸ்கோப். ஓகே, அடுத்த ஸ்கோப். ஓகே, அடுத்து ஸ்கோபி. ஸ்கோபி மீன்ஸ் விஷுவலா பாக்குறது, எண்டோஸ்கோபி. ஸோ அங்க என்ன வியூ பண்ணி பாக்குறாங்கல்ல எண்டோஸ்கோபி, உங்களுக்கு அல்சர் இருக்கா என்ன இருக்கு பாக்குறது எண்டோஸ்கோபி. ஸோ தட் இஸ் யுவர் விஷுவல் எக்ஸாமினேஷன். அடுத்து ஸ்பாசம், தட் இஸ் யுவர் இன்வாலண்டரி கண்ட்ராக்ஷன் ஆஃப் த மசில். ஸோ வாசோ ஸ்பாசம், பிளட் வெசல்ஸ் என்ன ஆகுது, சுருங்கிடுச்சு, கண்ட்ராக்ஷன் ஆஃப் த மசில். எந்த மசிலிங்க, வாசோ என்பது பிளட் வெசல். ஸோ தட் இஸ் யுவர் வாசோ ஸ்பாசம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு வேர்டை அதோட ப்ரிஃபிக்ஸ் வச்சையும் சஃபிக்ஸ் வச்சும் எப்படி ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியும், மெடிக்கல் டெர்மினாலஜியே அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அட்வர்ஸ் ட்ரக் எஃபெக்ட்ஸ் அப்படின்றதை பார்த்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஏசி ஃபார்ம் அவர்.